விஷன் கியா நம்ம கமார பார்வை இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள் நேற்றைய நாளை பொறுத்தவரையிலும் இந்த வார இறுதியை பொறுத்தவரையிலும் ஏராளமான விளையாட்டு விஷயங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. ஆஸ்திரேலிய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி, மறுபக்கம் ஆப்கானிஸ்தான் பிரீமியர் லீக் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீகுக்கு இல்லாவிட்ட லங்கன் பிரீமியர் லீக் என்று அழைக்கப்படுகின்ற இலங்கையின் புதிய கிரிக்கெட் தொடருக்கு வரப்போகின்ற சர்வதேச நட்சத்திரங்களின் பெரிய பட்டியல் கடந்த வார இறுதிக்கு முன்னதாக வெளியிடப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் அமெரிக்க பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டிகளும் இங்கிலாந்தின் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்தாட்ட போட்டிகளின் முதல் சுற்று ஆட்டங்களும் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இந்த வார இறுதி நாட்களில் கிரிக்கெட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம். முதலில் இலங்கையை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக் இல்லாவிட்ட லங்கன் பிரீமியர் லீக் என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் முதலாவது கிரிக்கெட் தொடர் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இலங்கையில் நடத்தப்பட போகின்ற சர்வதேச நட்சத்திரங்களும் சேர்ந்து விளையாடப் போகின்ற இந்த தொடருக்கு யார் யார் வரப்போகின்றார்கள் என்ற விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. கிறிஸ் கெயிலின் பெயரும் இதில் இருப்பது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் ரசிகர்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய கோலாகலமான உற்சாகத்தை வழங்கியிருக்கிறது என்பது முக்கியமானது. கிறிஸ் கெயில் மட்டுமல்லாமல் ஷகித் அப்ரிடி, ஷக்கீப் அல் ஹசன், முனாப் பட்டேல் போன்ற நட்சத்திரங்கள் எல்லோரும் வரப்போகின்றார்கள். ஓய்வு பெற்ற பிரதான நட்சத்திரங்கள், அதுபோல இப்பொழுது விளையாடுகின்ற பிரதம வீரர்கள் ஆகியோரும் இதில் வரப்போகின்றார்கள். இந்த பெரிய பட்டியலை பொறுத்தவரையில் ரவி போபரா, கோலின் மான்ரோ, வேர்னன் பிலாண்டர், முனாப் பட்டேல் போன்றோரெல்லாம் சர்வதேச ரீதியில் பல்வேறு 2020 லீக் போட்டிகளில் விளையாடுகின்ற வீரர்கள். எனவே இவர்கள் வருவதன் காரணமாக அனுசரணையாளர்களும் அதிகமாக வருவார்கள் என்று சொல்லி இங்கே நம்பப்படுகின்றது. 30 சர்வதேச வீரர்கள், அதுபோல 65 இலங்கையின் தேசிய நட்சத்திரங்கள் ஆகியோர் விளையாடப் போவதாக இருக்கும். 5 அணிகள் என்ற காரணத்தால் இதில் இருக்கப் போகின்ற ஒவ்வொரு அணிகளை பொறுத்தவரையிலும் 6 சர்வதேச வீரர்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி இங்கே நம்பப்படுகின்றது. அதுபோல ஒவ்வொரு அணியிலும் 19 வீரர்கள் உள்ளடக்கப்படுவார்கள் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. வருகின்ற நவம்பர் 14 டிசம்பர் 6 தேதி வரை இந்த போட்டிகள் 23 போட்டிகளாக தம்முல்லை, பண்டைக்கரை மற்றும் ஹம்பாந்தோட சூரிய வேவு ஆகிய மைதானங்களில் போட்டிகள் இடம்பெறும் என்று சொல்லி இப்போது அறிவிக்கப்படுகிறது. இந்த குவாரண்டைன் காலத்தை 7 நாட்களாக குறைப்பதன் மூலமாக அதிகமான சர்வதேச நட்சத்திரங்களை இலங்கைக்கு வரவழைக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகின்றது. இப்பொழுது பங்களாதேஷை பொறுத்தவரையிலும் பங்களாதேஷ் வீரர்கள் இலங்கை வரப்போகின்றார்கள். அவர்களும் 7 நாட்கள் இந்த சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளான பிறகுதான் போட்டிகள், பயிற்சிகள் ஆகியவற்றில் ஈடுபடலாம் என்று இப்போது அறிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக 7 நாட்கள் அவர்கள் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற விருந்தகங்களில் தங்கியிருந்த பிறகுதான் பயிற்சிகளுக்கே வெளியே வரலாம் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வருகின்ற 27 தேதி அவர்கள் வரப்போகின்றார்கள். அதுக்கு பிறகு அக்டோபர் மாதம் 23 தேதி இந்த தொடர் ஆரம்பிக்கப் போகிறது. எனவே 7 நாட்கள் அவர்கள் தங்கியிருந்த பிறகு சரியான இலங்கையின் சுகாதார நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு பயிற்சிகளை ஆரம்பிக்கலாம் என்று பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையும் இதற்கு தங்களுடைய இணக்கத்தை தெரிவிப்பதாக இப்பொழுது எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். மீண்டும் கிரிக்கெட் போட்டிகள் இலங்கையிலே களைகட்டப் போகின்றன என்பது ரசிகர்களுக்கும் கொண்டாட்டமாக இருக்கும். அதேவேளை இங்கிலாந்து நேற்றைய தினம் ஒரு மறக்க முடியாத வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கின்றது. குறிப்பாக அணித்தலைவர் ராயின் மோகனின் சிறப்பான வழிநடத்தல், தேவையான போது அணியின் முக்கியமான பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தியது என்று சொல்லி ஆச்சரியமான வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கின்றது. முதல் ஒருநாள் சர்வதேச போட்டியில் ஆஸ்திரேலியா அபாரமான வெற்றி கிட்டியது பல பேருக்கு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. அந்த போட்டியின் தோல்வியிலிருந்து இங்கிலாந்து நேற்றைய நாளில் மீளவில்லையோ என்று சொல்லி அவர்களது துடுப்பாட்டம் எடுத்து காட்டியிருந்தது. குறிப்பாக துடுப்பாட்டத்தின் போது அவர்கள் மிக தடுமாறி இருந்தார்கள். 231 ஓட்டங்களை எடுக்க முடிந்தது. 9 விக்கெட்டுகளை இழந்து தங்களுக்கு கிடைத்த 50 ஓவர்களில் இதில் ஆஸ்திரேலியாவின் துல்லியமான பந்து வீச்சு, கள்ளத்தடுப்பு ஆகியன மிக முக்கியமானதாக அமைந்தன. 42 ஓட்டங்களை அதிகபட்சமாக ஒயின் மோகன் பெற்றுக் கொடுத்திருந்தார். இறுதியாக ரஷீத் மற்றும் கரான் ஆகியோரது கடைநிலை துடுப்பாட்டமும் பெரிதாக வாய்த்தராவிட்டால் இன்னும் குறைவான ஓட்டு எண்ணிக்கை எடுத்திருப்பார்கள். 139 ஓட்டங்களை தனது பங்குக்கு எடுத்துக் கொடுத்திருந்தார். ரஷீத் 35 ஓட்டங்களை வேகமாக விளாசி தள்ளியிருந்தார். 26 பந்துகளில் ஒரு சிக்சர் 3 ரன் கூட்டங்களோடு கரான் டோம் கரான் 37 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்து வீச்சில் ஆஸ்திரேலியா சார்பாக ஜாம்பா 10 ஓவர்களில் வெறும் 36 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இது மட்டுமல்லாமல் ஸ்டாக்கும் கட்டுப்பாடான முறையில் பந்து வீசி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். 38 ஓட்டங்களை கொடுத்து 232 என்ற இலக்கானால் வார்னர் தன்னுடைய ஃபார்மை இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றார். 6 ஓட்டங்களோடு ஆட்டம் நடந்தார். நேற்றைய நாளிலும் ஸ்மித் ஆடவில்லை. வலைப்பயிற்சியின் போது தலையில் பந்து பட்டதன் காரணமாக அவரால் கடந்த ஒரு நாள் சர்வதேச போட்டியிலும் ஆட முடியாமல் போனது, நேற்றும் ஆட முடியாமல் போனது. இதையடுத்து பிஞ்ச் நேற்றைய நாளில் 73 ஓட்டங்களை எடுத்திருந்தார். லபுஷே 48 ஓட்டங்கள். இந்த இரண்டு பேரது இணைப்பாட்டம் இருக்கும் வரை ஆஸ்திரேலியா வெற்றியின் பாதையில் பயணிக்கிறது என்று பல பேர் நம்பியிருந்தார்கள். 107 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். 3 விக்கெட்டுக்காக நல்லதொரு வேகத்தில் லபுஷேன் முதலில் ஆட்டம் இழந்தார். 48 ஓட்டங்களோடு ஒரு ஓவர் இடைவெளியில் உடனடியாக ஆச்சரை கொண்டு வந்திருந்தார். விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்காக மிச்சல் மாச் ஆட்டம் இழந்திருந்தார். வோக்ஸின் பந்து வீச்சில் மீண்டும் பிஞ்ச் ஆட்டம் இழக்க ஆஸ்திரேலியா தடுமாற ஆரம்பித்தது. கரையின் 36 ஓட்டங்களை தவிர வேறு யாரும் ஆஸ்திரேலியாவை கரை சேர்க்கவில்லை. இறுதியாக 8 பந்துகள் மீதம் இருக்க 48 ஓவர்கள் 4 பந்துகளில் 207
ஓட்டங்களுக்கு ஆஸ்திரேலியா சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோற்று போனது. தலா மூன்று விக்கெட்டுகளை சாம் கரான், ஜஃப்ர ஆச்சர் மற்றும் வாங்ஸ் ஆகியோர் கைப்பற்றிக் கொண்டார்கள். ஆச்சரின் பந்து வீச்சு 10 ஓவர்கள், 2 ஓட்டம் மற்ற ஓவர்கள் 34 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். ஆஸ்திரேலியா தொடுப்பாட்ட வீரர்கள் ஆச்சரின் பந்து வீச்சில் தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். எனவே தொடர் நேற்றைய நாளில் சமப்பட்டுக் கொண்டது. இப்பொழுது ஒன்றுக்கு ஒன்று மூன்றாவது மறுதியமான போட்டியை தான் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இங்கிலாந்தில் இப்பொழுது இங்கிலாந்தின் 2020 வைட்டாலிட்டி பிளாஸ்ட் இடம்பெற்று வருகின்றது. ஆப்கானிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் பிரீமியர் லீக் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டிகளை அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க மறுபக்கம் ஐபிஎல் போட்டிகளுக்காக எல்லா தயார்படுத்தல்களும் நடந்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகின்றது. ஒவ்வொரு அணிகளும் தங்களது பலம் பலவீனங்களை இப்பொழுது கணிக்கின்ற காலம். குறிப்பாக மேற்கிந்திய தீவின் வீரர்களும் நேற்றைய நாளில் வந்து இறங்கியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில வீரர்கள் கிமோ பால் நேற்றைய நாளில் ஷிம்ரான் ஹெட்மேயரோடு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக வந்து சேர்ந்திருக்கின்றார். துபாயிலே அதுபோல மேற்கிந்திய தீவுகளுக்கான அவர்களது கரீபியன் பிரீமியர் லீக் முடிந்த பிறகு அந்த சர்வதேச வீரர்களும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சுரேஷ் ரெய்னா, ஹர்பஜன் சிங் ஆகியோர் இல்லாத பாதிப்பா இல்லையா, அவர்களுக்கு பதிலாக யார் பிரதிகட்டுவீர்கள் என்றெல்லாம் பேசப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் சில வேளைகள் ரெய்னா வந்து சேர்ந்து கொள்ளக்கூடும் என்று இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய விவரங்களும் வரும்போது உங்களுக்கு அறியத்தர காத்திருக்கின்றோம். கால்பந்தர போட்டிகள், இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்தர போட்டிகள் இந்த பருவ காலத்துக்கான போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. கடந்த சனிக்கிழமை முதல் இந்த வேளையில் சனிக்கிழமை அதிகாலை வேளையில் முடிவடைந்த போட்டியில் நியூ காசில் யுனைடெட் அணி 2-0 என்ற வெஸ்ட் ஹாம் யுனைடெடை வீழ்த்தியது. நேற்றைய நாளில் நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் லீசஸ்டர் சிட்டி அணி 3-0 என்ற வெஸ்ட் ப்ரோம்விக் அல்பியனை வீழ்த்தியிருந்தது. எவர்டன் அணி 1-0 என்ற டாட்டனம் ஹாட்ஸ்பர் அணியை வீழ்த்தியிருந்தது. நீண்ட காலத்துக்கு பிறகு எவர்டனுக்கு இன்னும் ஒரு சர்வதேச நட்சத்திரம் ஹாமீஸ் ரோட்ரிகஸ் என்று சொல்லப்படுகின்ற கொலம்பிய நாட்டின் நட்சத்திரம் இப்பொழுது ரியல் மேட்ரிட்டிலிருந்து வந்து சேர்ந்திருக்கின்ற எவர்டன் அணிக்கு நேற்றைய நாளில் அவர் அடியிருந்தார். அதே வேளையில் இன்றைய நாளிலும் சில போட்டிகள் இடம்பெறப் போகின்றன என்பது மிக முக்கியமானவையாக இருக்கப் போகின்றன. குறிப்பாக வூல்வர்ஹாம்ப்டன் வாண்டரர்ஸ் அணி இன்றைய தினம் ஷெஃபீல்ட் யுனைடெடை சந்திக்கின்ற போட்டி மிக முக்கியமான ஒரு போட்டியாக எதிர்பார்க்கப்படுகின்றது. டென்னிஸ் உலகத்தை பொறுத்தவரையில் இரண்டு நட்சத்திரங்கள் புதிய நட்சத்திரங்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் சர்வதேச ரீதியில் அண்மைக்காலமாக கலக்கி வருகின்ற இளைய நட்சத்திரங்கள் தங்களை அறிவித்திருக்கிறார்கள். மகளிர் போட்டியை பொறுத்தவரையில் அமெரிக்க பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டியின் 2018 ஆண்டு சாம்பியனான நாயோமி ஒசாகா மீண்டும் ஒரு தடவை சாம்பியனாக இருக்கின்றார். முதல் சுற்றை விக்டோரியா அசரேங்கா என்ற மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த வீராங்கனையிடம் இழந்த பிறகு அடுத்த இரண்டு செட்களையும் 6-3 என்று வெற்றி கொண்டு தன்னுடைய மூன்றாவது கிராண்ட்ஸ்லாம் மகுடமை தனதாக்கி இருக்கின்றார். ஆடவர் சுற்று போட்டிகளை பொறுத்தவரையில் பிரபலமான நட்சத்திரங்கள் அத்தனை பேரும் விலகிய பிறகு புதிய முடிசூடா மன்னர் ஒருவர் தெரிவு செய்யப்பட போகிறார் என்று சொல்லியிருந்தோம். அதுவும் எப்படியான ஒரு போட்டி, மிக விறுவிறுப்பான ஒரு போட்டி. 5 செட்கள் நீடித்த ஒரு போட்டியில் தன்னை சாம்பியனாக அறிவித்திருக்கின்றார் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த டொமினிக் தீம். முதல் 2 செட்களை அவர் இழந்திருந்தார். ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவிடம் 6-2, 6-4 என்று அலெக்சாண்டர் ஸ்வெரே முன்னணியில் விளங்கியிருந்தாலும் அடுத்த 3 செட்களையும் டொமினிக் தீம் அற்புதமாக ஆடி கைப்பற்றிக் கொண்டார். 6-4, 6-3, 7-6 என்று அடுத்த செட்களை வென்று 3-2 என்ற கணக்கில் தன்னுடைய அமெரிக்க பகிரங்க சுற்றுப் போட்டியின் முதலாவது கிராண்ட்ஸ்லாமை தன் வசப்படுத்தி இருக்கின்றார். வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் நாங்கள். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.